வணக்கம். ஓடி ஓடி உழைப்பது வயிறார சாப்பிட்றதுக்கு நாங்கள் இன்றைக்கு சுவையான மட்டன் ரோல் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள், இந்த ரோலை சுற்றுறதுக்கு இந்த ரோல் பேப்பர் இருக்குது. அடுத்தது மட்டன், எலும்பில்லாத மட்டன் சிறிதளவு, உருளைக்கிழங்கு மூண்டு. உருளைக்கிழங்குக்கு நாங்கள் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். மிளகாய்த்தூள், சின்ன சின்ன துண்டாக வெட்டப்பட்ட வெங்காயங்கள், உள்ளி, இஞ்சி, மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கிறோம், மல்லித்தூள், உப்பு, மஞ்சள் தூள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம். இப்போ நாங்கள் மட்டனை ரோல் செய்கிறதுக்கு மட்டன் கறியாக செய்து எடுப்போம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கையும் அவிய விடுவோம். நாங்கள் இப்போ இந்த உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துட்டோம். நல்லா உப்பு போட்டு அவிச்சு எடுத்துருக்கிறோம். மற்றது இந்த இறைச்சை நாங்கள் உள்ளே வைக்கிறபடியாக நல்லா கொஞ்சம் கட்டியாக இந்த கறியை செய்தெடுப்போம். அதுக்கு நாங்கள் இந்த மட்டன் பிற தண்ணியிலேயே வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறோம். இஞ்சி பூண்டு போட்டுக்கொள்கிறோம். மஞ்சள் சிறிதளவு, மல்லித்தூள் சிறிதளவு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம். நாங்கள் புரட்டிக்கொள்வோம். அதோடு நாங்கள் மூணு கரண்டி மிளகாய்த்தூள் போடுறோம். நாங்கள் சிறிதளவு எண்ணெய் விடுறோம். அப்பதான் இந்த இறைச்சி நல்லா பொரியும். இதுக்குள்ள நாங்கள் சின்ன சின்ன துண்டா இந்த கருவேப்பிலையை இச்சு போடுவோம். ரம்பையிலையே போடுவோம். கறி சமைச்சோடனே ரம்பையிலையே நாங்கள் எடுத்து விடுவோம். இந்த வாசத்துக்கு தான் இந்த ரம்பையில போடுறது. இதோட நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுறோம். இதோட மிளகு தூளை கொஞ்சம் கூடுதலான மிளகு தூளை போடுவோம். நல்லா புரட்டிக்கொள்வோம்.
இப்போ நாங்க எங்கட வீட்ல இடிச்சு வச்சிருக்கிற இந்த மணத்துக்கு போற கூட போறோம் சிறிது அளவு இது கட்டாயம் போடணும் இல்ல நாங்க எங்கட வீட்டுக்கு தயாரிச்சு வச்சிருக்கிற தூள் நாங்க இதுக்குள்ள அவிச்சி வெச்ச உருளைக்கிழங்கட போடுவோம் போட்டு நல்லா அமைத்து விடுவோம் இதை கலந்தெடுத்தா ரோலுக்குள்ள வைக்கிற கறி ரெடி இப்ப நாங்க ரோலுக்கு உள்ள வைக்கிற மட்டன் பிரெட் ரெடி அதுல ஒரு டீஸ் அரை டீஸ் புளி கொஞ்சம் இப்ப நாங்க ரோலை சுத்தப்புறம் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து வைக்கலாம் இறைச்சியும் வரக்கூடிய மாதிரி எடுத்து வைங்க இப்போ நாங்கள் இந்த ரோலை சேவ் பண்ணி கொள்ளுவோம் சுற்றி கொள்ளுவோம் கோணரெல்லாம் மடிச்சுக்கொள்வோம் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து இத ஒட்டிக்கொள்வோம் இப்போ நாங்க இப்படி செய்து கொள்வோம் நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டுக்கு செய்கிறபடியாக நாங்கள் தேவையான அளவு உள்ளுக்கு வைப்போம் கொஞ்சம் வைக்கலாம் நாங்கள் பிடிச்சு கொள்வோம் ரெண்டு தரம் சுத்திட்டு இந்த மூலையில நாங்க மடிச்சு கொள்வோம் சுடு தண்ணியில் கொஞ்சம் போடுறோம் ஒட்டிக்கொள்றோம் இப்போ நாங்கள் இதை ஒரு தட்டை ஆக்கிடுவோம் ஒரு ரெண்டு தரம் அமைத்து சுற்றி கொள்வோம் பிறகு இந்த பக்கத்தில் இருக்கிற கோணர்களை மூலைகளை உள்ளுக்குள்ள எடுக்கிறோம் அப்படியே சுற்றி கொட்டோம் கொஞ்சம் சூடு தண்ணி விடுறோம் பூசுகிறோம் ஒட்டிக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் ரோலை சுற்றி எடுத்துட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு முட்டையை நல்லா அடிச்சிருக்கிறோம் அடுத்து பிரெட் கிரம்ஸ் இப்போ இதில் ரோலை எடுக்கிறோம் முட்டையில் துவச்சி பிரக்ரம்ல இப்போ
எல்லாரும் படக்கூடிய மாதிரி பிரக்ரம் கொஞ்சம் கூட போட்டு செய்யப்படும். ரோலை அழகாக சுற்றி எடுத்துட்டோம். எண்ணெய் தட்டியை அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதாக்கள் இந்த ரோலில் கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நாங்கள் பொறிச்சு காட்டப்புறோம். நான் மூணு மூண்டாக பொறிச்செடுப்போம், நாலும் போடலாம். கிரம் இருக்குது, நாங்கள் நாலு இந்த பிரெட் கிரம் பொண்ணுறாம் ஆகும் வரையும் நாங்கள் பொறிச்சு எடுப்போம். இப்போ நல்ல கோல்டன் கலருக்கு பொறிஞ்சிட்டு நாங்கள் எண்ணெய் தட்டிலேருந்து ரகப்புறோம். எண்ணெயை வடிய விட்டு கிராம் நல்ல அழகான நிறத்தில் வந்திருக்குது. நாங்கள் பொரிச்ச மட்டன் ரெடி, ரோல் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆக்குவோம். மட்டனில் மட்டன் ரோலில் மட்டன் கேரண்டி. ஓடி ஓடி உழைக்கிறது நாங்கள் வயிறாரம் சாப்பிட்றதுக்கு. ஆகவே நாங்கள் நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடுவோம். இந்த மட்டன் ரோல் செய்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்டோட ஷேர். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.